நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேங்க என்னோட ஏஜ் வந்து முப்பத்தி ஒம்போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருந்தேங்க டெஸ்ட்டுக்கு வர்றப்போ இப்போ டெஸ்ட்டுக்கு வந்துட்டு போயப்புறம் இப்போது ஒன் தேர்ட்டி த்ரீ ஆகிருக்கிறேன் என்னோடய வயதுக்கு மீறின இடையில எப்போவுமே இருந்திருக்கேன் பல கஷ்டங்கள் வெயிட்னாலேயே ஏகப்பட்ட கஷ்டம் ஒரு இடத்துல நேர முடியாது சேரில் உட்காருன்னா பயமாக இருக்கும் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் தன்ருக்கேன் ஹெர்னியாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி எண்ணெய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அது அது அப்போ கொஞ்சம் தான் இருந்துச்சு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வெயிட் ஜாஸ்தியாகிட்டே தான் இருந்துச்சு சரி வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி எப்படி எதங்கலாங்கிறதுக்காக அதில் யூடியூப்லலாம் பார்த்து எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து அதைப்படியே இதும்பேன் அதே மாதிரி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எதிர்த்து வாக்கிங் போவேன் அதே மாதிரி ப்ரோட்டீன் டயட்டு காய்கறி மட்டும் சாப்பிடுவேன் ரைஸ் எடுத்துக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் ஒன் டொண்ட்டி கேஜி இருந்த டொ ட்வெண்ட்டி டூவில் அப்புறம் இந்த மாதிரி க கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனை நாச்சத்து மட்டும் எடுத்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணேன் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்தில் பதினஞ்சு கிலோ வெயிட் கம்மி பண்ணேன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் நாட் ஃபைவ் வந்தேன் ஒன் நாட் ஃபைவ் வந்து சரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே உளுந்ததாக கால் கொஞ்சம் இதானதுனால வாக்கிங் போக முடியல வாக்கிங் போக முடியாமல் கொஞ்சம் வீட்லேயே உதவமும் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சு சாப்பாடு சரி அவங்களுக்கு கொடுக்குறப்ப நான் மட்டும் சாப்பிடாம இருக்க முடியாது அது சாப்பிட்றப்போ வெயிட் இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளால் இது சாத்தியமாக தெரியல இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல தான் இன்ஸ்டாகிராம் ஒவ்வொன்றா இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒபிசிட்டி டேட்டில் பாலமுருகன் சாருங்கிறவங்க பிஹெச்டியில் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆட் வந்துச்சு சரி என்ன தான் ஆகுதோ சரி போய் பார்த்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் வரலான்னு பிஎஸ்பி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம் அப்புறம் அவர் ஃபஸ்ட்டு சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் எப்படி கம்மி பண்ணுவீங்க இதுக்கு மேலே வெயிட்டில் நீங்கள் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டால் போக முடியும் உங்களால் இதுக்க முடியாது எப்படி கம்மி பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க நான் வந்து சரி இவர் சர்ஜரி தான் சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால வேண்டாம் சர்ஜரியெல்லாம் வேண்டாம் நம்ம நடந்தே எப்படி எதுன்னுக்கலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவே இல்லாமல் தான் போய் இதனை ஆனால் போய் ஒன் மந்த்து திங்க் பண்ணால் நம்மளால் முடியாது கண்டிப்பாக வாக்கிங் போயோ இதெல்லாம் இதென்ன வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல சர்ஜரிக்கே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக தான் சார்கிட்ட ஒவ்வொரு டைமாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சர்மிதா மேம் அவங்க கிட்ட டைஷன் கிட்டே அவங்கிட்ட ஃபோன் பண்ணி மாற்றி மாற்றி எப்போ சர்ஜரி பண்ணலாம் என்ன இது பண்ணலாம் ஒவ்வொரு டைமாக அவங்ககிட்ட கேட்டேன் அப்புறம் இந்த டேட் சொல்லி இது வரைக்கும் இருந்தேன் அப்புறம் நான் டெஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து அந்த மயக்க ஊசி இதெல்லாம் கொடுக்குறக்கான டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த டெஸ்ட்டெல்லாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சர்ஜரிக்கு வந்து இப்போ சர்ஜரி பண்ணால் எனக்கு எப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கேன் எந்த இதுவும் இல்லை நார்மலாக எப்பவும் போல் ஏறுறேன் இறங்குறேன் வலி பெருசாக ஒன்றும் தெரியல ஃபஸ்ட்டு வ மூச்சு விடுறப்ப மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ அதுவும் அந்த ப மூச்சு பயிற்சி பண்ணுறப்போ அதுவும் ஓகே ஆச்சு இது எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பார்க்குறப்போ இன்னும் எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கேன்னு சாரை பார்த்தா சொல்லுங்க